வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். ரெண்டு ஏலக்காய் இருந்தா போதும், நீங்க செல்வந்தராயிரலாம். சொல்ல முடியாத செல்வத்தை சுக்கிர பகவான் கொட்டி கொடுப்பாரு. ஜாதகத்துல சுக்கரயோகம் இருக்கிறவங்க நிச்சயமா பணக்காரங்களா தான் இருப்பாங்க. சுக்கரயோகம் இருக்கிறவங்க எல்லாம் யோகக்காரவங்க, மற்றவங்க எல்லாம் துரதிருஷ்டசாலிங்க. காரணம், இந்த சுக்கரன் ஜாதகத்துல பலவீனமா இருந்தா அவர்களுக்கு நிச்சயம் கஷ்டம் இருக்கும். ஜாதகத்துல பலம் இல்லாத சுக்கிரனை எப்படி பலப்படுத்துவது? ஒரு சுலபமான தாந்திரீக ரீதியான பரிகாரம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பரிகாரத்துக்கு தேவை ரெண்டு ஏலக்காய் மட்டுமே. இந்த பரிகாரம் வெறும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய பரிகாரமாகவும் இது இருக்கும். ஜாதகத்துல சுக்கரயோகம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும்ங்கிற அவசியமே கிடையாது. யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதனால அவங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய பலம் அதிகரிக்க தான் செய்யும். இந்த பரிகாரத்துக்கு ரெண்டு பெரிய கருப்பு ஏலக்காய் தேவை. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய ஏலக்காய் மளிகை கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி உங்க வீட்டில் வச்சுட்டு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அடுப்பில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா அது சுட வைக்கணும். அந்த தண்ணீர் சுட்ட உடனே இந்த ரெண்டு கருப்பு பெரிய ஏலக்காய்களை நசுக்கி போட்டு அதில் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். ஏலக்காயின் சாறு எல்லாமே அந்த தண்ணீரில் இறங்க வேண்டும். அரை லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணி உங்கள் விருப்பம் போல் தண்ணீரை வச்சுக்கலாம். தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சு அந்த ஏலக்காயுடைய வாசம் தண்ணீரில் வீச வேண்டும். அந்த தண்ணீரில் ஏலக்காயுடைய சாரெல்லாம் இறங்கினோடனே அடுப்பை அணைத்து விடலாம். ஏலக்காய்களை தண்ணீர்லேருந்து எடுத்து விட வேண்டும். ஏலக்காய் சார் இறங்கிய அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரோடு சேர்த்து குளிக்க வேண்டும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஏலக்காய் தண்ணீரில் குளிப்பது சுக்கர யோகம் தரும். சுக்கரனுடைய பலம் குறைவாக எந்த ஜாதகக்காரருக்கு இருக்கோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில இந்த ஏலக்காய் தண்ணீரில் குளிச்சுட்டு வரும்போது அந்த சுக்கரனுடைய பலமானது அந்த ஜாதகத்தில் அதிகரிக்கும். தினந்தோறும் இப்படி குளித்தாலும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் குறிப்பாக வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த ஏலக்காய் தண்ணீரில் குளிச்சுட்டு வந்தால் நீங்கள் யோகக்காரர்களாக மாறிவிடலாம். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச தொடங்கிவிடும். பணமானது பல வழிகளில் உங்களை தேடி வந்து சேரும். அதோடு மட்டும் இல்லாமல் கடன் சுமை இருந்தால் அதெல்லாம் குறைந்துவிடும். நீங்கள் மெதுவாக செல்வந்தர்களாக மாறலாம். அடுத்தபடியாக சிறிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற ஏலக்காய்களை எப்போதுமே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கலாம். உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம். அந்த ஏலக்காய் காய்ந்ததும் பச்சை நிற வாசனை போன பிறகு பழைய ஏலக்காய்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பியும் புதிய ஏலக்காய்களை மாற்றி வைக்க வேண்டும். அழகும் அந்தஸ்தும் உயர உயர இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை உயர்ந்து கொண்டேதான் செல்லும். இந்த மாதிரி ஏலக்காய்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு வரும்போது உங்களுக்கு அளவில்லாத நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். பரிகாரத்து மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், பணத்தின் மீது பற்று உடையவர்கள் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்தீங்கன்னா நிச்சயமா கை மேல் பலன் உண்டு. எந்த பரிகாரமுமே நம்பிக்கையோட செய்யும்போது அதோட பலன் கிடைக்கும். முழுமையான பலன் கிடைக்கணும்னா நீங்க மனசுல எந்த சந்தேகமும் இல்லாம, நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் இல்லாம, நம்பிக்கையோட விடாம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.